டியூர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மெட்ரோ கருணாகரன் இன் மென்சுரேஷன் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் டூ ஒன் த வால்யூம் ஆஃப் அ சாலிட் எமிஸ்பியர் இஸ் டூ நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் சென்டிமீட்டர் க்யூ ஒரு எமிஸ்பியர் இருக்குது அந்த எமிஸ்பியரோடைய வால்யூம் கொடுத்துருக்குறாங்க வால்யூம் ஆஃப் திஸ் எமிஸ்பியர் இஸ் டூ நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் இதான் ஒரிஜினல் எமிஸ்பியர் இதுதான் எமிஸ்பியர் நம்ம கையில் இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இது வுட்டில் செஞ்சுருக்காங்கன்னு வச்சுங்க அப்போது இந்த உட்டோடைய அளவு தான் டூ நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் சென்டிமீட்டர் கியூப் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் கியூ இது ஃபுல்லாக உட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அனதர் எமிஸ்பியர் ஹூஸ் வால்யூம் இஸ் டூ தேர்ட் ஆஃப் த அபவ் இஸ் காவ்டு அவுட் இதிலேருந்து கொஞ்சம் செதுக்க ஆரம்பிக்கிறாங்க இதுலேருந்து கொஞ்சம் காவ் பண்ணுறாங்க உட்டு தானே சொன்னேன் நான் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி இதெல்லாம் வெட்டி எடுத்துடுறாங்க இதெல்லாம் வெட்டி எடுத்துடுறாங்க வெட்டி எடுத்தோடனே ப்ளூ கலரில் உங்களுக்கு நம்ம மார்க் பண்ண பாருங்க அந்த மாதிரி ஒரு சின்ன எமிஸ்பியர் வந்துடுது இப்போ பெரிய எமிஸ்பியரை இதெல்லாம் வெட்டிடுறாங்க இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க இதெல்லாத்தையும் செதுக்குறாங்க இதெல்லாத்தையும் செதுக்கி எடுத்தால் ஒரு புது எமிஸ்பியர் தயாரிச்சிடுறாங்க இதோட வால்யூம் எவ்வளோன்னா பழசு மாதிரி டூ தேர்டுன்னு சொல்கிறாங்க பழசு மாதிரி டூ தேர்ட் ஆஃப் த வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பழைய வால்யூம் மாதிரி டூ தேர்டு தான் புது வால்யூமா இந்த கான்செப்ட் வச்சு நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட் அப்போது வால்யூம் ஆஃப் நியூ எமிஸ்பியர் நியூ எமிஸ்பியர்னால் இந்த காரு பண்ண பிறகு இந்த மரத்தெல்லாம் செதுக்கி எடுத்தாங்க பாருங்கள் மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க இருந்த மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க வெட்டி எடுத்த பிறகு ஒரு குட்டி எமிஸ்பியர் வந்துக்குது அதோட வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ ஏன் சார் டூ பை த்ரீ போறையும் அவங்க தான் கொடுத்துருக்காங்க டூ தேர்ட் ஆஃப் தி அபவ் ஆஃப் தி அபவ்னா அந்த ஒரிஜினல் எமிஸ்பியர் டூ பை த்ரீ வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் எமிஸ்பியர் ஒரிஜினல் எமிஸ்பியர்னால் ஸ்டார்டிங்கில் ஒரு எமிஸ்பியர் இருந்தது அவ்வளோதான் உங்களுக்கு இதில் வால்யூம் கிடைக்கும் டூ தேர்டு தான் அமைதியெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க அப்போ டூ பை த்ரீ போட்டு நம்ம ஒரிஜினல் எமிஸ்பியர் கொண்டு வரும் வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் எம்மிஸ்பியர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ டூ நைன் டூ நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் இதுதான் வால்யூம் ஆஃப் நியூ எம்மிஸ்பியர் நம்ம சம்மோட ஹீரோ நியூ எம்மிஸ்பியர் தான் ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க நம்ம ரேடியஸ் ஆஃப் நியூ எமஸ்பியர் தான் கேட்டிருக்காங்க ஓல்ட் எமீஸ்பியர் தேவையில்லை நமக்கு ஓகேவா அப்போ ஒரிஜினல் எமஸ்பியரை நீங்கள் விட்டுற வேண்டியது தான் அதனால தான் நியூ எமிஸ்பியர் மட்டும்தான் நம்ம செம்மோடைய மெயின் கோருக்கு வந்துருவார் இது கேன்சல் பண்ணலாம் நீங்கள் நைன் த்ரீ இஸ் ஆர் டுவெண்ட்டி செவன் டூ மீரோ அப்போ டுவெண்ட்டி ஒன் ஆகிடும் செவன் த்ரீ இஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன் இது ஜீரோ இது டூ டைம்ஸ் ஆகிடும் இது டூ ஆள் மட்டும் எப்படின்னா டூ டூ ஜார் ஃபோர் ஜீரோ ஃபோர்டீன் ஒன் டைம்ஸ் எயிட்டீன் நைன்டீன் சென்டிமீட்டர் கியூப் இப்போ இதோட வால்யூம் சின்னதாக தான் இருக்கும் பாருங்கள் இது டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் இது நைன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் தான் ஏன்னா நிறையா வெட்டி எடுத்துட்டாங்க நிறைய வெட்டி வேஸ்ட்டாக போச்சு இந்த மரம்லாம் வேஸ்டாக போச்சு அதனால் வால்யூம் குறைஞ்சி போச்சு இதுதான் வால்யூம் ஆஃப் நியூ எமிஸ்பியர் சரி வால்யூம் ஆஃப் நியூ எமிஸ்பியரை expand பண்ண பாரு வாட் இஸ் வால்யூம் ஃபார்முலா வால்யூம் ஃபார்முலா எமிஸ்பியர்னால் டூ பை இது ஸ்பியராக இருந்தால் ஃபோர் பை த்ரீ எமிஸ்பியரோட வால்யூம் இதோட வால்யூம் வால்யூம் ஃபார்முலா எழுத போனேன் வால்யூம் ஆஃப் எமிஸ்பியர் இஸ் டூ பை த்ரீ பை ஆர் க்யூப் டூ பை த்ரீ பை ஆர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு நைன்டீன் ஃபோர் ஜீரோ ஃபோர் இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ மூணே ஸ்டெப்லேயே நம்ம வால்யூம் ஆஃப் நியூ எம்மிஸ்பியர் கண்டுபிடிச்சோம் வால்யூம் ஆஃப் நியூ எமீஸ்பியர் எனக்கு வேணாம் எனக்கு ரேடியஸ் தான் வேணும் அதனால் வால்யூம்ன்ற ஃபார்முலாக ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் வால்யூம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் வால்யூம்னாலும் டூ பை த்ரீ பையர் கியூப்னாலும் ஒன்று தான் அப்போ வால்யூம் ஆஃப் எமிஸ்பியர் ஃபார்முலாய்ஸ் டூ பை த்ரீ பையார் க்யூப் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்போ டூ பை த்ரீ இன் டூ டுவெண்ட்டி டூ பை செவன் இன் டூ cube is இஸ் ஈக்குவல் 19404. ஒன் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் எல்லாத்தையும் க்ராஸ் மட்டிலே பண்ணலாமா அப்போது ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டூ ஒன் நைன் ஃபோர் ஃபோர் இன்டூ இங்கே ட்வெண்ட்டி டூ பை செவன் அதே மாதிரி 2 பை த்ரீ இந்த பக்கம் வரும்போது த்ரீ பை டூவாக மாறிடும் இப்போ 2 டேபிள்ஸ் இதை கேன்சல் நான் நைன் டூ ஸார் எயிட்டீன் நைன் டூ ஸார் எயிட்டீன் ஃபோர்டின் வரும் செவன் டைம்ஸ் ஜீரோ டூ இங்கே வந்து பாருங்கள் அதேதான் தான் வரும் ஏன்னா டூ டைம்ஸில் கேன்சல் பண்ணியாச்சு நம்பர் ரைட் அப்போது டூ நைன் சாரி நைன் செவன் ஜீரோ டூ த்ரீ டூ டேபிள்ஸை கேன்சல் பண்ணுறா இது லெவன் ஆகிடும் அப்போ இது டூ டேபிள்ஸ் வந்து ஃபோர் டூ ஸார் எயிட் செவன்டீன் எயிட் டூ ஸார் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஒன் டைம்ஸ் இது லெவன் டேபிள்ஸில் டிவைட் பண்ணுறேன் ஃபோர் எயிட் ஃபைவ் ஒன் பை லெவன் டேபிள்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஃபார்ட்டி ஃபோர்

இன்ட்டு செவன் த்ரீஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன் ஆகிடும் அப்போது ஆர் க்யூப் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் க்யூபாக மாறிவிடும் அப்போது வென் பவர்ஸாக சேம் பேஸஸாக சேம் ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி ஒன் ஆன்சரு சென்டிமீட்டரில் போட்டுக்கிட்டே தான் வேணம் உங்களுக்கு சென்டிமீட்டரு தான் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு இந்த ட்வெண்ட்டி ஒன் இன்ட்டு ட்வெண்ட்டி ஒன் உடைக்கி தெரிலனா இந்த ஃபோர் ஃபார்ட்டி ஒன்னு எல்டி விஷன் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்டி விஷனில் த்ரீ டைம்ஸ் வரும் ஒன் த்ரீஸ் ஆர் த்ரீ ஃபோர்டீன் 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 வரும் உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஃபோர்ஸார் டுவெல் செவன் டைம்ஸ் வரும் அகெயின் த்ரீ டைம்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் த்ரீ செவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவன் வரும் நைன் டைம்ஸ் வரும் உங்களுக்கு ஓகேவா அப்போது செவன் சாரி ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல் அடுத்து செவன் டேபிள்ஸில் போட்டிங்கன்னா செவன் செவன் செவன்ஸார் இதை பாருங்கள் செவன் த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஒன் செவன் த்ரீ ஸார் டுவெண்ட்டி ஒன் பிரிஞ்சிடும் இப்போ இதை த்ரீ டேபிள்ஸில் உடச்சிக்கிட்டே வந்தாலும் இந்த டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் நீங்கள் உடச்சிக்கலாம் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் இந்தமாரி உடைக்க தெரியலனா இந்த மாதிரி கூட போடலாம் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் கேன் பி ரிட்டன்ஸ் இன்னொரு ஸ்டெப்பு கூட நான் உங்களுக்கு எக்ஸ்ட்டாக போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் கேன் பி ரிட்டன் ஆஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு செவன் இன்ட்டு செவன் ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுங்க ஃபோர் ஃபார்ட்டி ஒன் இந்த மாதிரி எல் டிவிஷனில் உடச்சிட்டு அப்புறம் செவன் இன்ட்டு த்ரீ போட்டுங்க இது ஒரு செவன் த்ரீ ஜார் டுவெண்ட்டி ஒன் இது ஒரு செவன் த்ரீ ஜார் டுவெண்ட்டி ஒன் இது ஒரு செவன் த்ரீ த்ரீஸாக டுவெண்ட்டி ஒன் அப்போது வென் பேஸஸ் ஆர் சேம் சார் பவர்ஸ் ஆர் சேம் பேஸஸ் ஆர் சேம் போட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் டிக்ளேர் பண்ணிடலாம் ஓகே தேங்க் யூ